ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் சிம்பிளி ஜெய்சிலிருந்து என் பேர் ஜெய்சி சா இந்த சேனல்ல ஸ்கின் கேர் ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்அப் ரிலேட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் சோ எல்லாத்தையும் உங்களுக்கு இன்டெஸ்ட் தான் கண்டிப்பா நம்ம சேனலு வந்து சஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்க பெல்லை பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் இல்லன்னா வராது வந்து என்ன பார்க்க போறோம்னா நேற்று வரையும் போட்ட எல்லா வீடியோஸ்லயும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எக்கச்சக்க கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சோ அது எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படி இருந்தும் சில கேள்விக்கு வந்து டீட்டெயில்டா வந்து ஆன்சர் கொடுக்க முடியாது சில விஷயங்கள் தான் நான் செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இந்த செக்லிஸ்ட் லேட்டஸ்ட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் ரெண்டு வருஷமா தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னோட ஸ்கின்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு ஸோ செக்லிஸ்ட்லேயே இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் ஸ்பைசி ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஜங்க் ஃபுட்ஸே வந்து நிறைய ப்ராசஸ் ஆகி வர ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒத்தே வராது அதனால கூட சில பேருக்கு ஆக்னி வரலாம் ஸ்பைசிஸ்னாலையும் ஆக்டிவ் வரலாம் அதுவும் இல்லாமல் டைரி ஃபுட்ஸ்னாலையும் சில பேருக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம ஆக்னிஸ் கண்டினியூஸாக ட்ரிகர் ஆகிட்டே இருக்கலாம் ஸோ இதில் எதுவாக இருக்குன்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ண பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம கட் ஹெல்த் வந்து கொஞ்சம் ஹெல்தியா பாத்துக்கணும் கட் ஹெல்த் எப்படி ஹெல்திய பாத்துக்கிறோம்னா ஜங்க் ஃபுட்ஸ் அவாய் பண்ணீங்கன்னா பாதி கட் ஹெல்த் வந்து கிளியர் ஆயிடும் அதுவும் இல்லாம நம்ம ரெகுலராக வந்து கான்ஸ்டபேஷன் இல்லாமல் டாய்லெட்டெல்லாம் போகிறோமான்னு பார்த்துக்கோங்க நிறையா பேருக்கு இந்த வயிற்றுல ரொம்ப குப்பை மாதிரி டாய்லெட் எல்லாம் போகாமல் அப்படி இருந்தீங்கன்னா கூட சில பேருக்கு வந்து பிம்பிள் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஹெட்டல்தை க்ளீனாக வச்சுக்கிட்டாவே வந்து நம்ம ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கும்னு சொல்லலாம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அதிகப்படியான கோவப்படும் போது இல்லைனா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட அடுத்த ஒன் வீக்லேயோ இல்லை அடுத்த நாளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெத்தியில் ஃபஸ்ட்டு மோஸ்ட்டாக பிம்பிள் வர ஆரம்பிக்கும் ஸோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால் வர்றது கிடைக்கிது ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க குறைச்சிக்கோங்க ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுங்க இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்ஸை சொல்லிட்டேன் ஃபோர்த் வந்து வெயிட் லாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் குறைச்சிங்கனாவே வந்து பாதி முகம் கிளியர் ஆகிடும் ஸோ நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து டீடாக்ஸ் ஆகி ஃப்ரெஷ் அவுட் ஆகி யூரின் வழியாக போயிடும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஃபேஸுமே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும் ஸோ பொலிவோட இருக்கும்னு சொல்லலாம் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வேர்வையெல்லாம் எல்லாம் வலிச்சு கொட்டுற மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சுறுசுறுப்பான எக்சைஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணும்போது நம்ம உடம்புமே இன்னும் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம ஸ்கின்னுமே பல பலன் ஆயிடும் பிப்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காலத்து மாதிரி கிடையாது இப்போல்ல வந்து ரொம்ப பொல்யூஷன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஆகணும் அதுவும் வந்து இப்போ நானும் வந்து எல்லாம் ட்ரை இருந்தேன் முதல்ல மார்க்கெட்டில் எந்த ஒரு புது ஃபேஸ் வாஷ் வந்துச்சுனாலும் க்ரேஸியாக அதை ட்ரை பண்ணுறது ஸோ அது பிடிக்கலனா உடனே அதை விட்டுட்டு இன்னொன்று ட்ரை பண்ணுறது ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் நான் இருந்தேன் சிம்பிளாக ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு மாய்ஸ்சரைசர் எஸ்பிஎஃப்ஃபை வந்து ரெகுலராக வச்சுக்கோங்க ஃபேஸ் வாஷை திரும்ப திரும்ப மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க அது கூட உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் பண்ணும் சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஃபேஸ் தொடக்கணும் ஒரு டவல் வச்சுருக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு ஒரு கோம்பு வச்சுக்கோங்க ஸோ இந்த கோம்பும் இந்த டவலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அது யூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்குமே வந்து சிவியர் டேமேஜ் ஆகும் ஹேருக்குமே சரி ஃபேஸுக்குமே சரி ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிக்கும் அந்த டேண்ட்ரஃப்னால உங்களுக்கு வந்து ஆக்னிஸ் வர ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குது செவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே வந்து டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள் டபுள் கிளென்சிங் பண்ணும்போது நம்ம வெட்வைப்ஸை வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க வெட்வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிடையாது இப்போலாம் வந்து சிந்தடிக் ஒய்ப்ஸ் தான் வருது ஸோ அந்த சிந்தடிக் வைப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆக்னீஸ் வந்து நிறையா இன்னும் இன்க்ரீஸ் ஆகச்சு ஸோ அது எல்லாமே வந்து இந்த வைப்ஸ்னால வர்றது ஸோ அதனால் வெட்வைப்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க டபுள் கிளென்சிங் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸில் வந்து அதிகமான மேக்கப் போடுறதையே அவாய்ட் பண்ணுங்கள் எயிட் வந்து பார்த்திங்கன்னா தலையில் என்றைக்கும் ஆயில் அப்ளை பண்ணுறதை நிறுத்துங்க அதுக்கு பதில் குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேருக்கும் ஸ்கேல்ஃபுக்குமே ரொம்ப நல்லது ஸ்கேல்ஃபுமே வந்து நல்லா மாய்ச்சரைசராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம டேண்ட்ரஃபில் வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் டெய்லியுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல்லியாக ரொம்ப அழுக்காக அந்த இடத்துல ஆயில் மேலே நிறையா டஸ்ட் படிஞ்சு ஒரு மாதிரி நிறையா ஸ்கேல்ஃப் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேரை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இந்த ஹேர் வாஷுமே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் பண்ணுங்கள் ஸ்கேல்ஃப் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா பிம்பிள் மேலே கையே வைக்காதீங்க ஸோ இது நானுமே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு நிறைய ஆக்னி மார்க்ஸ் தான் வந்துச்சு எப்படின்னு சொல்கிறேன் பிம்பிள் வந்திருக்குமா அந்த பிம்பிள் வந்து காஞ்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் ஸோ காஞ்சி வர அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஒன்று ரெட் ஆகிடும் இல்லைனா வந்து நிறைய ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அது பெரிய ஸ்காராகவே ஆகிடுது ஸோ நம்ம தொடாமல் இருந்தீங்கன்னா அந்த பிம்பிள் வந்து பிம்பிளாகவே இருந்துட்டு லைட்டாக அமைங்கி ஒரு சின்ன மார்க்ஸோடைய போயிடும் இல்லைனா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மார்க்ஸாக வந்துடும் ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாங்கெட்ஸ் வந்து கிளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம இப்போ நம்ம மேலே போத்திக்கிறோம் இல்லையா தூங்கும் போகும்போது அந்த பிளாங்கெட் வந்து சில டைம் வந்து கால் சைடு தலை பக்கம் இருக்கும் இல்லைனா தலை சைடு கால் பக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போத்தும் போது கால் பக்கத்தில் இருக்கிறத வந்து சில டைம் முகத்தில் போடும்போது அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் அப்படியே நம்ம ஸ்கின்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓவர் நைட் ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஆக்னி காசஸ்க்கு ஒரு மெயின் ப்ராப்ளம் எல்லாருமே பெட்ஷீட்டை வந்து வீக்லி வீக்லி வாஷ் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது சப்போஸ் உங்களுக்கு பிம்பிள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஸோ இதை எல்லாமே பார்த்துட்டு நல்லா வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க பில்லோ கவர் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம தலையில் வச்சு படுக்கணும் இல்லையா சில டைம் சைட்லலாம் படிக்கும்போது நம்ம சைடில் இருக்கிற ஸ்கின் வந்து பில்லோவில் வந்து விடும் சில பேர் பார்த்திங்கன்னா முகத்தையே குப்பரை வச்சு படுப்பாங்க ஸோ அந்த மாதிரி படுக்கும்போது நம்ம சீக்ஸ் வந்து நிறைய அந்த பில்லோ கவர் மேலே ஃபிரிக்ஷன் ஆகுது இல்லையா ஸோ அப்போ கூட நிறைய பிம்பிள் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இது எல்லாமே எனக்கு டாக்டர் சொன்னது லெவன்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் கவர் இல்லைனா வந்து ஃபோன் கிளாஸ் வந்து கிளீனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஃபோன் பேசும்போது அந்த சைடு இப்படி வச்சு பேசுவோம் இல்லையா இந்த இடத்துல வர்ற பிம்பிளுக்கு அது கூட சில ரீசனாக இருக்கலாம் ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம ஃபோனை வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கான தூக்கம் தூங்குறிங்களா தண்ணி நிறையா குடிக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்கள் உங்களை நீங்களே வந்து ஒரு எட்டு மணி நேரம் நைட்டு நேரத்தில் தூங்க பாருங்கள் எந்த வித டிஸ்டர்ப் இல்லாமல் ஃபோனை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது குறைஞ்சது குடிக்க பாருங்கள் எவ்வளோக்கு தண்ணி நிறையா குடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் யூரின் வழியாக வெளியேறும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னும் வந்து ரொம்பவே க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ்ல சால்சிலிக் ஆசிட்னு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனால் சிட்டாஃபில் தான் யூஸ் பண்றேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப செட் ஆயிடுச்சு இது ஸ்பெஷலாக வந்து ஆக்னிக்காகவே வர்றது இந்த செட்டாபில் அதுலேயே வந்து ஜென்டல் ஃபேஸ் வாஷ்னு இருக்கு சிட்ட ஜென்டல் ஃபேஸ் வாஷ் ஸோ அது வந்து ட்ரை டூ சென்சிட்டிவ் ஸ்கின் ஸோ அதை தான் நான் இப்போ வரையுமே யூஸ் இருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது தான் ஸோ அது எனக்கு ரொம்பவே செட் ஆனதுனால நான் அதையே கண்டினியூ இருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் சால்சிலிக் ஆசிட்னு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் சால்சிலிக் ஆசிட் சீரமும் இதுக்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் அதை நேற்று போட்ட வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ கோ அண்ட் வாட்ச் தேட் இது வந்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள் எப்பயுமே கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிட்டு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய தூக்கம் தான் வரும் அதை தவிர வேறு ஒன்றுமே வராது சோம்பேறி மாதிரி மூளை மூளை போய் உக்காந்துப்போம் இல்லைனா நிறைய தூக்கம் வரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஸோ கார்போஹைட்ரேட்டுங்கிறது வந்து இந்த சாப்பாடு ரைஸு இந்த பொட்டேட்டோவில் இருக்குது ஸோ அந்த மாவுச்சத்து இருக்கிற எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் லிஸ்டில் தான் வருது பொட்டேட்டோவும் அதில் தான் பொட்டேட்டோ வந்து வெஜிடபிள்லேயே சேர்க்காதீங்க பொட்டேட்டோவை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது சாப்பிட்றதுனால நம்ம நிறையா வெயிட் போடுவோம் ஸோ அதை வச்சுட்டு சாப்பிடும்போது நம்ம சாப்பாடுமே இன்னும் கொஞ்சம் உள்ளே நிறையா போகும் ஸோ அதனால் இந்த பொட்டேட்டோவும் ரைஸையும் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சமா எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னா ஒரு தடவையா எடுத்துக்கோங்க சோ அந்த மாதிரி காயும் பழமுமே வந்து நிறைய எடுத்துக்க பாருங்க பழத்துல வந்து விட்டமின் சி இருக்கிற பழம் வந்து நிறைய சாப்பிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் சி வந்து இருக்கும் விட்டமின் சி இருந்ததுனாவே உங்க பிம்பிள் வந்து தானா குறையும் அதுவும் இல்லாம அது நம்ம ஸ்கின்ல வந்து கொலாஜினை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணும் சோ அதனால நம்ம ஸ்கின்னுமே ரொம்ப ஹெல்தி ஸ்கின்னாக இருக்கும் நம்பர் பார்த்தீங்கன்னா கிச்சன் டை ப்ராடக்ட்ஸு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அதை நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது ஸோ நான் இதை வந்து மோஸ்ட்டாக நான் பண்ணது கிடையாது தயிர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுவுமே என்னோடய பிம்பிள் ஸ்கின்னுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது ஏன்னா நம்ம பால் ப்ராடக்ட்டையே வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் ஸோ அப்போ தயிர் மட்டும் முகத்தில் போடும்போது எப்படி இருக்கும் ஸோ அது இன்னுமே எண்ணெய் வழிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ எண்ணெய் வலியுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிம்பிள் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தயவு செஞ்சு எல்லா டை ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க பார்க்குற வீடியோஸில் யாராவது டை ப்ராடக்ட்ஸ் வந்து போடுறாங்கன்னா அது ஒரு அவங்க ஸ்கினுக்கு சூட் ஆகலாம் அவங்க ஸ்கின் வந்து ஒரு வேலை ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம் அவங்களுக்கு அது சூட் ஆகும் அதே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கோ ப்ரோன் ஸ்கின்னுக்கோ சென்சிட்டிவ் ஸ்கினுக்கோ கண்டிப்பாக வந்து சூட் ஆகாது அதனால் கிச்சன் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்னால் அதாவது இந்த கள்ளமாவு அதுக்கப்புறம் இந்த லெமன் காஃபி பவுடர் பேக்கிங் சோடா இன்னும் நிறையா இருக்குங்க பொட்டேட்டோ ஜூஸு டொமேட்டோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இதை நீங்கள் உள்ளே சாப்பிட்டீங்கன்னா கூட உங்கள் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதை முகத்தில் போட்டு அதுக்கு தயவு செஞ்சு முகத்தை நாரடிக்காதீங்க சிக்ஸ்டீன்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா இந்த லிப்ஸ்டிக்கையே வந்து இந்த சிக்ஸில் போடுவாங்கல்ல ஸோ அதை வந்து மெயினாக அவாய்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் இப்போ இந்த ட்ரெண்டில் வந்து நிறைய ட்ரெண்டி வீடியோஸை பார்த்துட்டு ஒரே லிப்ஸ்டிக்கை வச்சு வாயில் அதுக்கப்புறம் கண் மேலே அதுக்கப்புறம் வந்து சிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது இருக்கிறதுலேயே ரொம்ப ஒஸ்ட் மஸ்ட் ஏன்னா வந்து லிப்ஸ்டிக் மாய்ச்சரைசர் கண்டென்ட் இருக்கணுங்கிறக்காக பல விதமான ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அந்த லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம சிக்ஸில் போடும்போது அதுவும் ஆக்னி இருக்கிற ஒரு சிக்ஸில் போடும்போது அது இன்னுமே வந்து நம்ம ஆக்னியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் தவிர குறைக்கவே குறைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை ட்ரையே பண்ணாது பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸில் சீப்பாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வாங்கி தயவு செஞ்சு யூஸே பண்ணாதீங்க ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ப்ராடக்ட்ஸில் ஒரு கொஞ்சமாவது கொஞ்சம் நல்ல விஷயத்தை சேர்த்துருப்பாங்க ஆனால் வந்து இந்த ஐம்பது ரூபாய்க்கு இந்த நூறு ரூபாய்க்குள்ளே இருக்கிற அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க அதுவும் உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் தயவு செஞ்சு வாங்குறதை நிறுத்திடுங்க மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த இந்த சீப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் அதுவும் இல்லாமல் எக்ஸ்பைரி டேட் பார்த்து யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க எல்லாம் எனக்கு டாக்டர் வந்து சொன்னது ஸோ அதை ஞாபகப்படுத்தி நான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக எழுதி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த செக்லிஸ்ட்லலாம் நீங்கள் என்னென்ன தப்பு பண்றீங்களோ அந்த தப்பை எல்லாம் இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ அதனால கூட உங்க ஆக்னிங் அதிகமாகிறது வந்து ஸ்டாப் ஆகலாம் இல்லையா ஸோ அதனால தான் சொன்னேன் யாராருக்கு ஆக்னி இருக்கோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது இந்த மாதிரி அவசைப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கொடுங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் தயவு செஞ்சு வெளியில் யாராவது வரும் போது உன் முதத்தில் ஏன் ஆக்னி இப்படி இருக்குது உன் முகத்தில் ஏன் கருப்பு புள்ளி இப்படி இருக்குது உனக்கு என்ன அம்மா போட்டுடுச்சா ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க அதெல்லாம் அவங்க ரொம்பவே அவங்க மனசை வந்து ஹர்ட் பண்ணும் என்னையுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு அப்போ பயங்கர கோவம் வரும் நீங்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு திட்டுறத்துக்கு தோணும் இருந்தாலும் நான் திட்டமாட்டேன் ஸோ இருந்தாலும் மனசுக்குள்ளே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அப்போதான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்னால் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட முடியும் ஸோ நான் என்னோடய என்னோட லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றேன்னு சோ கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ பாய்